ஐயா, உங்களை கைது பண்றதுக்கு களிப்படைங்க வந்துட்டு இருக்கீங்க ஐயா. ஐயோ, களிப்படைகளை ஆப்பக்கான அடவுல சாட்சி போடுறேன்ல, வெட்டி சாட்சி ரொம்ப நாள் ஆச்சுல. என்னத்தவே வாழ கொலை? முதல்ல உன் சங்க கடிச்சு துப்பி ஒரு ஒத்திகை பார்த்தாதான் வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்களே. சமாளப்படுங்க. இப்ப நீங்க சொல்றதுனால உடுறன் தம்பி. ஆனா இந்த கொப்பரை வாயம் ஒத்த அடி பாதையில ஒண்டியா வந்தான், இவன் தொப்புல சுத்தி சுத்தி கிடைக்காம விடமாட்டேன் தம்பி. ஐயா, இப்ப உத்தரவு தாங்க. களிப்படியை பிச்சு உதற நம்ம கூட்டமே போதும். ஆமாங்க, உங்க மேல ஒரு நில விழுந்தா கூட வந்தவன் ஈரக்குலை பகந்து போடுவேன். நாங்க தனி ஆயிட்டோம் ஐயா, இனிமே நாங்க எப்பயா தலை தூக்குவோம்? என் எண்ணத்தை கேட்ட பிள்ளைகளே பொறுத்திருங்கோ, கலி அரசனுடைய சோதனைகளை சந்தித்து வென்று வருவது விதி. பொறுத்திருப்பதில் தப்பில்லை மக்கா. நான் ஜெயித்து திரும்பி வரும்போது எல்லாரும் என்னுள் நிறைந்திருப்பீர்கள். பொதுக்கென்ற கோபத்தை புத்திதனில் அடக்கி பொறுத்திருந்தவரே பெரியோர் ஆகும் மக்கா. மண்டி பதினேறு, நீ பனையேறி வருமானம் பத்தாம கள்ளச்சாமி வேஷம் போட்டா ஊரையே கூட்டிக்கிட்டு இருக்க, வியாதியை தாண்டா சீதனமா வச்சுக்கிட்டு இருக்க. கதையை தப்ப, நீ உண்மையிலே நல்ல சாமியா இருந்தா இந்நேரம் இந்த கயிறு அறுபட்டு இருக்க வேணா? எங்களை மலை போல காத்தவரே, நீங்க இல்லாட்டி நாங்க அறிவு போலதான் அழுது தாகணும் ஐயா. கொஞ்சம் உத்தரவு தாங்க ஐயா, நம்மள முண்டங்கட்ட விடாத இந்த முண்டங்களை முண்டமாக்கி காட்டுறோம் ஐயா, முண்டமாக்கி காட்டுறோம். அன்புக்குடி மக்களே, எதை நினைத்தும் கலங்காதீர்கள். நான் உங்களுடைய மனங்களில் மலை உச்சியில் ஏற்றி வைத்த தீபத்தை போல பிரகாசிப்பேன். ஐயா, ஒன்றுமறியாத கன்றுக்கு ரத்தத்தை பாலாக்கி தரும் பசுவை போல பசி அமர்த்துவேன். களி சோதனைகளை கடராது நான் செய்த தவமும் நிறைவாகாது.